வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். இந்த தாட்டி நம்ம யூனிவர்சிட்டி செக்ஷன்ல ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பத்தி பார்க்க போறோங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நம்ம எப்பவுமே தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள்லாம் படிக்கும் போது எந்த ஸ்கூல்ல போனாலும் என்னென்ன என்னடா ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷா அப்படின்பாங்க. ஏன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷுங்கிறது அவ்வளோ ஃபேமஸ், சரிங்களா? ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற கேட்காத ஆளுங்களே இருந்திருக்க மாட்டீங்க, சரிங்களா? ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிங்கிறது அவ்வளோ ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா யூகேல இருக்குது இந்த யூனிவர்சிட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா மெல்போர்னில் இருக்கிற யூனிவர்சிட்டி பார்த்தோம், தட் இஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது. யூஎஸில் இருக்கக்கூடியது எம்ஐடி, ஹார்வர்ட் அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது யூகேல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியான ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எல்இடி லைட்டிங்ஸ் அதுதான் நம்ம பிரெட் அண்ட் பட்டர், அதோட மேனுஃபேக்சர்ஸ் நம்பர் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சர்ஸ் நம்பர். ஸோ லைட்டிங்கோட ரெக்குயர்மெண்ட் இருக்கு, தட் இஸ் நல்ல காஸ்ட்ல, தட் இஸ் விலை கம்மியான இதில், தட் இஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல லைட்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் லைட்டிங் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. ஸோ நம்ம இப்போ இதுக்கு வரலாம், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லா ஸ்ட்ரீம்ஸுமே இருக்குது. தட் இஸ் நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்லேருந்து ஹியூமனிடேரியன்லேருந்து ஜியோகிரஃபிலேருந்து எல்லாமே இருக்குது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, சரிங்களா? உலகத்துலேருந்து எல்லாருமே அங்கே வந்து படிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து என்ன வேணும் அங்கே போகிறதுக்குன்னா மினிமம் 3.5 GPA நம்ம எடுத்திருக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? 3.5 GPA இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்ப்போம் என்னென்னா, நீங்கள் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க, டுவெல்த்தில் எல்லாத்துலேயுமே A+ வாங்கியிருக்கணும், எல்லாத்துலேயுமே A+ வாங்கியிருக்கணும் கம்பல்சரி, சரிங்களா? இது ரெண்டாவது க்ரைட்டீரியா, சரிங்களா? மூணாவது இதில் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை அதோடய க்வெஸ்சன் பேப்பர்ஸு காரியங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இல்லை அதுக்கு செப்பரேட்டு உங்கள் பக்கத்தில் கோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை போய் படிக்கணும். இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டு என்னங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்து தரவு பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா இது வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி, சரிங்களா? இந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம உள்ளே ஏறணும்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஏம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்ம போகணுன்ட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்க்கணுங்க. சி இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எனக்கு எம்பிபிஎஸ் பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு வந்து ஒரு பைலட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ எம்பிபிஎஸும் பைலட் ஆகணுங்கிறது என் ஆசை, சரிங்களா? ஆனால் எதில் எனக்கு திறமை இருக்கிறது, எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நான் எவ்வளோ தூரம் படிக்கணும், சரிங்களா? ஒரு போர்டை பார்த்து டக்குன்னு அசஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக உங்கள் ஸ்கூல்லையும் உங்கள் காலேஜ்லேயும் இருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பாங்க, பேக்கில் உட்காந்துருப்பாங்க, நம்ம கூடயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் டீச்சர் பக்காவாக எழுதுறது பார்த்துட்டு அவங்க டக்குன்னு அசஸ்மெண்ட், ஓகே இவன் சூப்பராக பண்ணுறான், இவன் டக்குன்னு எழுதிடுவான், புரியுதுங்களா? அவன் படிக்கவே மாட்டான், ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான், இல்லை செகண்ட் ரேங்க் வாங்குவான். அப்படின்னா அவனுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் இருக்குது, சரிங்களா? ஸோ இன்னொருத்தன் வந்து தலைகீழாக உட்காந்து படித்தால் தான் அவன் ரேஞ்சுக்கு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட திறமை எதில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இந்த ஆக்ஸ்ஃபோர்ட்லலாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம திறமை பர்டிகுலராக எதில் இருக்குதுன்னு நினச்சி, நம்ம இப்போ வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிளைண்டாக போகிறோம், என்ஜினியரிங், இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இல்லையா? இந்த மூணு பார்ப்போம். சில பேர் தான் இதை தாண்டி அடுத்தது போகிறீங்களே, சரிங்களா? இன்ஜினியரிங்லேயே அடுத்த ஸ்ட்ரீம் தாண்டது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பிசிஏ படிப்பீங்க, பிகாம் படிப்பீங்க, அந்த மாதிரி போயிடுவீங்க, இல்லை சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி எல்லாம் போயிருவீங்க. ஸோ இதை தவிர எவ்வளோ கோர்ஸ் இருக்கு காரியங்கள் இருக்குன்ட்டு நீங்கள் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட அப்படியே கோர்ஸ் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க, அவ்வளோ கோர்சஸ் இருக்குது, சரிங்களா? நம்மளுக்கு பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் கோர்சஸ் போகணுன்னால் அதுக்கு டைரெக்டாக நம்மளால் ஜாயின் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது வந்து கோர்ஸை பற்றி. அடுத்தது நீங்கள் எம்பிபிஎஸ்லேருந்து இருக்குங்க, எம்பிபிஎஸ்லேருந்து 6 இயர்ஸ் எம்பிபிஎஸ் அதுலேருந்து இருக்குது, லா இருக்குது, எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி தான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் டைம் பிளேஸ்மெண்ட் வாங்கின ஒரு ஆளோட சேலரி எவ்வளோ தெரியுமா? இந்தியன் மணி பிரகாரம் 1.7 crores
1.7 crore சேலரி வாங்கியிருக்கான். சரிங்களா, 1.7 crores எவ்வளோ பெரிய அமௌண்ட் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு இந்தியாவில் ஒரு டாப் பிஸ்னஸ் ஆளு, தட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் பிஸ்னஸ் ஆளு வந்து சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டு. சரிங்களா, 1.7 croresங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் கிடைக்கக்கூடியது. தட் இஸ் அவன் ஜாயின் பண்ணும்போது சேலரிங்க, நான் சொன்னது ஜாயின் பண்ணும்போது சேலரி. சரிங்களா, தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை, ஜாயின் பண்ணும்போது கொடுத்த சேலரி. ஸோ இங்கே இருக்கிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 35,000 pounds ஒரு 48,000 pounds வரைக்கும் வரும், டிபெண்டிங் ஆன் த கோர்ஸ் யூ செலக்ட். சரிங்களா, இதே நீங்கள் யூகேல தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ஃபீஸு, கிட்டத்தட்ட ஒரு 9,800 pounds கிட்ட தான் வருமே. ஆனால் நம்ம இங்கேருந்து போக போகிறோம் இவ்வளோ பவுன்ஸ், ஆனால் இவ்வளோ பவுன்ஸ் கொடுக்கறதுக்கு வேல்யூ 100% இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட் நம்மளால் ஏறிட்டோம்னா தாராளமாக இவ்வளோ பவுன்ஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு வேல்யூ இருக்குது. அடுத்தது நீங்கள் ஸ்காலர்ஷிப், ஸ்காலர்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அந்த ஸ்காலர்ஷிப் பேரை நான் மறந்துட்டேன், நான் வந்து இந்த இப்போ தட் இஸ் இந்த வீடியோ கீழே அப்படியே போடுறேன் அந்த ஸ்காலர்ஷிப் பேரை. இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் நீங்கள் எடுத்தீங்கன்னா சரிங்களா ஃபுல் ஃபீஸ் வேவர் கிடைக்கும், ஃபுல் ஃபீஸ் ப்ளஸ் நீங்கள் அங்கே வாழ்றதுக்கான கிராண்ட், கிராண்ட்ன்பாங்க, தட் இஸ் உங்களுக்கு வாழ்றதுக்கான காசு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு பே பண்ணும். சரிங்களா, அதுக்கு அடுத்த கேள்வி நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறதுன்னா என்னங்க இந்த ஸ்காலர்ஷிப் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளையே பண்ண தேவையில்லைங்க, நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே இருக்கும், நீங்கள் கொடுத்து உங்களுக்கு கிடைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் போகும்ன்ட்டு அவங்களே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்காக ஸ்காலர்ஷிப்போ காரியங்களோ பார்க்க தேவையே இல்லை, அழகாக அதுக்கு போய் நுழைஞ்சிருவீங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸ் ஆனது ரொம்ப ஃபேமஸ் கோர்சஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ். இப்போ எம்ஐடி, எம்ஐடிங்கிறது மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸ்ல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் ஃபேமஸ். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிள் சொன்னது லா, ஃபிசிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் இதில் எல்லாமே வந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடுத்தது இன்னொன்று, இவங்க நீங்கள் இந்த இன்னொன்று இந்த கேம்பிரிட்ஜ் சிலபஸ் படிக்கிறீங்கள, இந்த கேம்பிரிட்ஜ் சிலபஸ் படிக்கிறவங்க நம்ம சிலபஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது, ஐசிஐசி இருக்குது, கேம்பிரிட்ஜ் இருக்குது, அப்புறம் அந்த சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, இதில் இந்த கேம்பிரிட்ஜ் படிச்சிங்கன்னால் உங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்டு கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா கேம்பிரிட்ஜ் இஸ் யூகே சிலபஸ். சரிங்களா, யூகே பேட்டர்ன், இப்போ சிபிஎஸ்சி வந்து ஒரு இந்தியன் சிலபஸ் மாதிரி கேம்பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ யூகே சிலபஸ். ஓகே, இந்த சிலபஸ் படித்த எல்லாரும், தட் இஸ் கேம்பிரிட்ஜ் படித்த எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸை எழுதுங்க, அதுக்கான எஃபர்ட் போடுங்க, அதுதான் உங்கள் எய்மாகவே இருக்கணும். ஏன் கேம்பிரிட்ஜ் படிச்சிங்கன்னா அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு உள்ளே போக முடியும். சரிங்களா, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பற்றி எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே போகலாம், இது 1, 2, 3, 4 பார்ட்டாக நான் எடுக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த பார்ட்டில் உங்களுக்கு புரிஞ்சது, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம நம்பரை கூப்பிடுங்க, கிளாரிஃபை பண்ணலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்ன வந்து ஃபஸ்ட்டு 3 to 4 points ஃபஸ்ட்டு நீங்கள் முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். தேங்க்யூ.